இது தொடர்ந்து நடக்குமாயிருந்தா நாலு மாவட்ட மீனவர்களை கொண்டு வந்து கடல்ல ஒரு பேரழிவை நாங்கள் ஏற்படுத்துறதை கேட்ட ஒழுங்க நாங்கள் செய்திருக்கிறோம். இலங்கையில ஒரு சட்டம் தான், அந்த சட்டத்தின்படி இந்த சட்டவிரோதமாக மீன்பிடி என்பது தடை செய்யப்படும். அந்த வகையில் அதை அரசாங்க அதிகாரிகள் என்ற வகையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மிக முக்கியமாக இந்த சட்டவிரோத மீன்பிடியை தடுக்கிறதுக்கு கௌரவ அமைச்சருக்கு நாங்கள் தொடர்ச்சி அவரோட தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து தாராதுக்கு நான் என்னால் இயன்ற முழு அரசாங்க அதிபர் என்ற வகையில் முழு முயற்சியை நான் செய்வேன். பெற்ற உங்களோட பிரச்சனை சரியாக நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கேன். முடிவிதராட்டால் கடலில் நடக்கிற வன்முறைக்கு கடத்தொழில் அமைச்சரின் நேவியின் நீங்களும் தான் பதில் சொல்லணும். இதை நீங்க கண்டும் காணாம இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் சோரம் போறீங்கள சொல்ல முடியும். என்னன்னு கேட்டா கரையால இன்றைக்கு கொக்குளா முகத்து வரத்துல கரைய விளையாட கண்ணுக்கு முன்னால ஆனா உண்மையாகவே அதிகாரிமார் வெறியினம் அவர்களுக்கு நிறைய பாதுகாப்பை கொடுத்து அந்த அவ்வளவு விலையிலையும் அல்ல முடிவை முற்படைஞ்சத உடனே நிப்பாடலாம் அல்லலாம். மூணாம் தேதி வியாழக்கிழமை டிசிசி மீட்டிங்கும் இருக்கு, அதுல நீங்க உங்களோட சார்பில் ரெண்டு பேர் வரல சரிதானே, வந்து நீங்க அவங்களோட பிரச்சனையும் சொல்லுங்க, டிசிசிலேயே ஒரு தீர்மானம் விடும் சரிதானே, எடுத்து அதை மேலிடத்துக்கு அறிவிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யணும்.